லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கால்டனுடைய ஹோமியோபதி அண்ட் மினரல் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆசிடை பற்றி பார்க்க போகிறோம், குறிப்பாக சல்ஃபூரிக் ஆசிட். அவங்க வந்து என்னென்னா ஒரு அன்பான உறவுக்காக மெனக்கட வேண்டியதாக இருக்குது, அதுதான் அவங்களோட சிந்தனையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உறவுக்காக, அன்பான உறவுக்காக அவங்க பாருங்கள், the idea that they have to make a great effort for the love relationship. ஒரு அன்புமயமான உறவுக்காக பெரிய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அவங்க, அதுதான் அதனுடைய சாரமாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த சல்ஃபியூரிக் ஆசிடனுடைய இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அது ஆசிடோட சேரும்போது என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடனுடைய கான்செப்ட் குரூப் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். இந்த குரூப் அனாலிசிஸ் என்னன்னா, தன்னுடைய காதல், துணை, இணை இவர்களுடன், தன்னுடைய பார்ட்னருடன் இவங்க வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஒற்றுமையான ஒரு நல்ல உறவை, அன்பு கலந்த உறவை பேணி காப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்காக என்னென்னா எல்லா வகையான போராட்டத்தையும் நடத்துகிறாங்க. எல்லாம் நடந்தும் கூட அது இனிமேல் சாத்தியம் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, இனிமேல சாத்தியம் இல்லை என்ற இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இனி எதிர்காலத்தில் இந்த உறவு நீடிக்காது, இது இந்த உறவை நீடிப்பதற்கு பயன் இல்லை, நீடிப்பதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. அந்த இடத்துல தான் அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க. இந்த அதில் ஹைட்ரஜன் எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா ஆசிட்ல, அதுதான் என்ன பண்ணுதுன்னா, அந்த நானும் நீயும் வேற அல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று, யூனிட்டுங்கிற கான்செப்டா கிரியேட் பண்ணுது. அதனால அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, தான் தனக்கு வேண்டிய அந்த அன்பு கலந்த உறவுக்காக ஏக்கம் வருது, அதுக்காக பயங்கரமாக போராட வேண்டியது இருக்கு, கிரேட் எஃபோர்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே வாழ வேண்டியது, அதுக்காகவே தன்னை வந்து அப்ரிசியேட் பண்ணணும், தன்னை ரெகக்னைஸ் பண்ணணும், தன்னை அங்கீகரிக்கணும், இந்த உறவு வந்து பேணி காக்கணும், இந்த அன்பான உறவு இருக்கணும் அப்படிங்கிறக்க. மனிதனாகவே அன்புக்காக ஏங்குறவன் தான், அன்பு இல்லாத மனிதன் எதுவுமே இல்லை. அப்போ அதுக்காக அவங்க வந்து அந்த கஷ்டத்தில் அதை கஷ்டப்பட்டு போராடி அந்த உறவை பேணி காக்க முயற்சிக்காங்க. அதில் அவங்களுக்கு வந்து நானும் நீயும் வேறல்ல என்ற யூனிட்டை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதுதான் அவங்களுடைய ஆசை பொருளாக இருக்கு. இது ஆசிடில் இருக்கிற ஹைட்ரஜனால வர்றது. அப்ப கிடைக்காத போதுதான் அவங்களுக்கு வந்து தே ஃபீல் லோன்லி அண்ட் ஐசோலேட்டட், தே ஃபீல் லோன்லி அண்ட் ஐசோலேட்டட். இதுவும் ஆசிடினுடைய கான்செப்ட்ல இருந்து தான் வருது. எப்படி ஹைட்ரஜன் தன்னுடைய பாசிட்ரோடியத்திலிருந்து கீழே வருது பார்த்தீங்களா, அங்கிருந்து உண்டாகுது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ஹெவனாக இருந்திருக்கு. இவங்க அந்த உன்னதமான உறவுக்காக இயங்கியிருக்காங்க இல்லையா, அப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களே, அது அவங்களுக்கு ஹெவன் போல இருந்திருக்கு. ஆனால் நடைமுறையில் ரியாலிட்டியில் அது நடக்கலை. ரியாலிட்டியில் என்னவா இருக்கு, சந்தோஷமான உறவும் இருக்கு, சந்தோஷம் இல்லாத உறவும் இருக்கு, அந்த மாதிரி தருணங்களும் இருக்கு. இந்த ரெண்டு தருணங்கள்லையும் யதார்த்தமானது என்று ஏற்றுக்கொண்டால் ஒன்றுமே இல்லை, யதார்த்தமானது என்று ஏற்க முடியல. அந்த ஹாப்பி அண்ட் அன்ஹாப்பி மூமெண்ட் வந்து இட் இஸ் அ ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஆனா அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு தான் என்ன மாதிரி எதிர்பார்க்கிறோமோ அது போல அவங்களும் இருக்கும், இது ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரியாலிட்டியில யதார்த்தத்தில் இல்லாத போது அவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் ஆஃப் ஐசோலேஷன் அண்டு எக்ஸாஷன், ஆப்பத்தி எல்லாமே உண்டாரு. ஆப்பத்திங்கிறது அக்கறையின்மை, இன்டிஃபரன்ஸும் வந்துடுது, இதுதான் ரெண்டாவது குரூப் அனாலிசிஸில் நமக்கு கிடைக்கிற விடயம். மூணாவது என்னன்னு சொன்னால், ஒரு ஐடியலான ஒரு உறவு,
ஒரு உன்னதமான ஒரு உறவு கட்டமைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பதற்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்ட்னர் தன்னுடைய துணை கிட்ட அவங்ககிட்ட எல்லாத்தையும் பெறணும்னு நினைக்கிறாங்க. அந்த உறவுல எல்லாத்தையும் பெறணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அந்த பிரச்சனை இல்லை, இவங்களும் அது போல இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனா அவங்ககிட்ட இருந்து பெறணும்னு நினைக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து பாக்குறாங்க, ஆனா அது எப்பொழுதுமே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒரு மனிதனும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள பிணக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கான், அவனுக்கும் நமக்கும் எப்பொழுதும் முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம வேற, நம்மளோட துணை வேற, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை எப்பொழுதுமே இருக்காது, முரண்பாடுகள் வரதான் செய்யும். இது ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கிட்டா உறவுகளை செழுமைப்படுத்தி செல்ல முடியும். ஆனா அவங்க எப்பொழுதுமே ஒரு உன்னத உறவை கட்டமைக்கணும்னு நினைக்கிறதுனால அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சது. அது இல்லாம அந்த ஆசிட்னுடைய ஹரிட்னஸ், அந்த வேகம், ஆக்டிவ் அண்ட் ஹரிட், அது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த ஹார்மோனியஸ் அண்ட் பியூட்டியை இழந்துருது. ஒரு பிணக்கம் இல்லாத ஒத்திசைவான உறவையும் ஒரு அழகியலான உறவையும் கெடுத்து சிதைச்சிருது. ஹரிடா ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அது போல நீங்க உங்களோட செயல்பாடுகள், உங்களோட சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உறவு கட்டமைப்பு எல்லாத்தையுமே ஹரிடா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுல அழகியல் இழந்துடும், ஒத்திசைவு போயிடும். அப்ப என்னன்னா அக்ரஸிவ் பார்ட் வர ஆரம்பிச்சிடும், உங்களுடைய செயல்பாடும் பைத்தியக்காரத்தனமாக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சல்பூரிக் ஆசிட்ல ஒரு மிக முக்கியமானது ஒண்ணு இருக்கு, சீரியஸ்னஸ் ஆல்டர்னேட்டிங் வித் புஃபனரி. அதாவது பஃபூன் இருக்காங்க இல்லையா, அதான் சொல்றாங்க. ஒரு கேலியான, அதாவது நகைச்சுவையான, நகைப்புக்குட்பட்ட ஒரு கோமாளித்தனமான, சீரியஸாகவும் இருப்பாங்க, அடுத்து கோமாளித்தனப்பட்ட ஒரு இதுவும் இருக்கும். சீரியஸாகவும் இருப்பாங்க, அதுக்கு மாறான ஆல்டர்னேட்டிங் வித் புஃபனரி. இந்த கான்செப்டும் நம்ம சல்பூரிக் ஆசிட்ல பார்க்கலாம். அப்புறம் வந்து சல்பூரிக் ஆசிட்ல வந்து இந்த சீரியஸாகவும் இருப்பாங்க, ஜோக்கிங்காகவும் இருப்பாங்க. இப்ப இந்த சீரியஸா இருக்கிற இந்த காலகட்டம் தான் அந்த துணை இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இதை புரிந்து கொண்டு வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்ப அவங்களும் அந்த சீரியஸ்னஸை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னதும், இவங்க நினைச்ச அந்த உன்னதமான அன்பு கலந்த உறவு வந்து நிலை பெறாது. அப்படி நிலை பெறாததுனாலதான் சல்பூரிக் ஆசிட் என்னன்னா மோசமான ஒரு மனநிலைக்கு போயிடுது. அதனாலதான் அது எக்ஸாஸ்ட் ஆகிடும். அது எப்ப பார்த்தாலும் தன்னுடைய உறவுல தன்னை அப்ரிசியேட் பண்ணணும், தன்னை ரெகனைஸ் பண்ணணுங்கிறதுக்காக கடுமையாக மெனக்கெடும். இது சல்பூரிக் ஆசிடினுடைய மிக முக்கியமான பாயிண்ட். நம்ம மெட்ரியா மெடிக்கலைய ரொம்ப ஸ்பீடா சாப்பிட்ற, சீக்கிரமா நடக்கிற, வேலை சீக்கிரமா செய்யற, எல்லாத்திலையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துளிகளிலையும், ஒவ்வொரு வினாடிகளையும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதிவேகமாக செய்யற ஒரு ஆள் யாருன்னா அது சல்பூரிக் ஆசிட். அப்ப இந்த ஃபுல் பார்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சல்பூரிக் ஆசிடை எப்படி நம்ம பயன்படுத்தலாங்கிறது தெரியும். இப்ப நம்ம வந்து ஜென்ரலிட்டியை போய் பார்ப்போம். டெம்பரேச்சர் வந்து வார்ம், ஹீட் அக்ரவேஷன், டைம் வந்து 5 hours and 21 hours, டிசையர் ஸ்வீட், ஃபேட், சோர், அவர்ஷன், சோர் அண்ட் எக்ஸ், பிசிக்கல் வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அண்ட் ஸ்ப்ரெயின். ஸ்ப்ரெயினுக்கு நம்ம சல்பூரிக் ஆசிடை மிக முக்கியமாக மருந்தாக கொடுக்கலாம். நம்ம வந்து எப்பொழுதுமே தர்றதில்லை, ஸ்ப்ரெயின்னு சொன்னாவே நம்ம ரெஸ்ட்ராக்ஸ் தான் தருவோம். அப்போ பிசிக்கல் வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அண்ட் ஸ்ப்ரெயின்ஸ். ஆக்சிடென்ட்டுக்கு பயன்படுத்தலான் இருக்கு, ஸ்ப்ரெயினுக்கு பயன்படுத்தலான் இருக்கு. நம்ம இது வரைக்கும் சல்பூரிக் ஆசிடை நினைச்சு பார்த்துருக்கோமா? நினைக்கவே இல்லை. நம்ம ஆர்னிக்கா, ரூட்டா, அப்புறம் ஹைப்பரிக்கம், இல்லைன்னா ரெஸ்டாக்ஸ், முடியலன்னா ரெஸ்கியூ ரெமடி, இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் சல்பூரிக் ஆசிடை நம்ம லாபகரமாக பயன்படுத்த முடியும். கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஹேமரேஜ் அண்ட் வெரிகோஸ் வெயின் அண்ட் ஸ்ப்ரெயின்ஸ். இப்போ நம்ம ஒரு ரெண்டு கேஸ் பார்ப்போம்.
இவர் எப்படின்னா ஒரு மெஸ் வச்சு நடத்துறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்த்துதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் இவர் பார்த்துருவாரு, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டான ஆள், நடக்கிறது கொள்றது வேலை செய்யறது எல்லாத்துலயும் பார்த்தா பயங்கர ஃபாஸ்ட். அது வேலைன்னு ஆக்குபேஷன் எடுத்துட்டா அவர் தான் நம்பர் ஒன். டக டகடகடன்னு வேலை செஞ்சிருவாரு. அவங்க ஒய்ஃப் வந்து சும்மா வந்துட்டு போவாங்க மெஸ்ஸுக்கு, மற்ற வேலைகள்லாம் அவர் செஞ்சிருவாரு. அவங்க ஒரு மினி மெஸ் அந்த வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு பியூரோக்ராட் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பணம் அதிகமாக வந்தோடனே சொத்துக்கள் வாங்குவதற்காக இவரை பினாமியாக நியமித்து இவரை ரியல் எஸ்டேட்டில் இறக்கி விட்டார். மெஸ்ஸெல்லாம் இவரை மூடி வச்சுட்டு ரியல் எஸ்டேட்டுக்காக அலைய ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இவரை ஏமாத்த, இவர் அவரை ஏமாத்த அப்படிங்கிற கதையாக போயிடுச்சு. அப்போ மெஸ்ஸை திருப்பி திறக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு, ரெண்டு பேருக்கு பிணக்கமானதுனால, அந்த பியூரோக்ராட்டுக்கும் இவருக்கும், இவர் பினாமி. அதனால் வந்து வேற வழி இல்லாமல் திருப்பி மெஸ்ஸை திறக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் மனைவி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் மெஸ்ஸுக்கு வேலையே பண்ணலை. அப்போ திருப்பி வேலை வருவதற்கு அவருக்கு சிரமம் ஆயிடுச்சு. இவர் ஒரே ஆளாக மெஸ்ஸை நடத்துவார். அவங்க ஒய்ஃபை வர்றது கூட கஷ்டம், உதவிக்கு ஆள் வைக்கிறதுக்கு பணம் சிக்கல் வேற. அதனால எல்லா வேலையும் இவரே சப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே சமையல் எல்லா வேலையும் இவரே பார்ப்பார். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவார். அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா ஆல்கஹாலிக்காக மாறிட்டார். அப்போ இவருடைய நேச்சர், இவருடைய பழக்க வழக்கம், இவருடைய வேகம், இது எல்லாத்தையும் நான் கணக்கில் எடுத்துட்டு, ஆல்கஹாலிசத்தையும் கணக்கில் எடுத்துட்டு இவருக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்தேன். ஏன் சார் மனைவியை வர சொல்லுன்னா, சார் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், இனி பலன் இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். இனி பலன் இல்லை என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன். இதுதான் எக்ஸாஸ்ட் ஆயிடும், தீர்ந்து போயிடும், களைச்சு போயிடும், இனி நம்பிக்கை இழந்து போயிடும். அந்த சூழல்ல தான் அவர் ஆசிடா வராரு, ஆல்கஹாலிசம் வந்துடுது, ஒரு ஆல்கஹாலிக்கா மாறுகிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சல்ஃபியூரிக் ஆசிடா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்து அந்த ஆல்கஹால் எடுத்துருக்கிறத நிப்பாட்ட முடிஞ்சது அவரால். அதே போல் அவருக்கு 100 கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னால், அடிக்கடி வாயில் அல்சர் வரும், வாயில் அல்சர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அல்சரும் நின்றுச்சு. இந்த அல்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடோட நேச்சர் தான். அவர் மெயினாக வந்தது காரணம் வந்து எக்ஸஸ் ஆல்கஹால் ஆயிடுச்சு. அதாவது ஆல்கஹால் இல்லாமல் தன்னோட வாழ்க்கை இல்லைங்கிற லெவலுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட மெஸ்ஸில் கூட தண்ணி அடிச்சுட்டு தான், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு தான் அவர் வேலை செய்கிற சூழல் வந்துருச்சு. இந்த சூழல் தான் ஒரு நண்பர் வந்து அவரை கூப்பிட்டு வந்தார், நான் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்து அவர் சரியாச்சு. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடை பற்றியானா உங்களுக்கு ஒரு நல்ல பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேஸ் வேற சொல்லிடுறேன். இந்த அடிப்பட்ட பொண்ணு வந்து தழும்பாயிருது பார்த்தீங்களா, அந்த தழுவு போக்குறதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் மிக முக்கியமானது. இதை வந்து நம்ம டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சரில் இருக்குது. ஆசிடை கீழே போட்டிங்கன்னா கரோசிவ் ஆயிரும், கடைசியில் பார்த்தா ஸ்கார், லீவ் ஸ்கார், அந்த இடத்த அரித்து அப்படியே ஸ்கார் ஆயிரும். அதே போல் அந்த அடிப்பட்ட புண்ணு வந்து சரியாகணும்னா நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும், அது பிளாக் டிஸ்கலரேஷனுக்கு நல்ல வேலை செய்யும். இப்படி ஒரு கேஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், அந்த அனுபவத்தையும் உங்கள்கிட்ட போகிறேன்.